நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, நான் தங்கியிருந்த காட்டேஜை வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். சென்னையில் இருந்துட்டு நம்மளுக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஏர்கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் வரீங்களாங்களோ இல்லை மார்னிங் செக்இன் அப்படிங்க, 24 hours கணக்கு தான் இந்த காட்டேஜுக்கு வந்து பே. ரெண்டு கெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு மேஜர் பெட்ரூமும், அங்கே சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேஜர் பெட்ரூம்ஸும் இருக்குது. சென்னை 360 வியூவர்ஸ், நாங்கள் இங்கே இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு தான். சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 trains வந்துட்டு அவைலபிள் இருக்குது நைட் டைமில். நாங்கள் வந்து ட்ரெயின் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11:55 தான் வந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து சேலம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6:00 வந்துட்டு நம்ம சேலத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ சேலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 20 airbends, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 20 airbends க்ராஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஏற்காடு உச்சிக்கு வர முடியும். ஸோ ஏற்காடு உச்சிக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இது மார்னிங் டைம்ஸ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் ஈவினிங்கில் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிலே நம்மளுக்கு தெரியாத மாதிரி சென்னைக்கும் இங்கேக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் தங்கியிருந்த காட்டேஜை வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த காட்டேஜ் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க என்னோட காட்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த போட் ஹவுஸ்லேருந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு உங்களுக்கு சரவண பவன் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கேயே நியர்பை தான் நாங்கள் காட்டேஜ் எடுத்திருக்கோம். நாங்கள் எடுத்த காட்டேஜோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் க்ளவுட் ரெசிடென்சி தான். ஸோ இது தாங்க நான் சொன்ன அந்த ரெசிடென்சி, இங்கே தான் வாங்க போகலாம் உள்ள. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரில் கேட் போட்டிருக்கு, இண்டிவிஜுவல் வில்லாங்க இது. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நாங்கள் கேம்ப் ஃபயர் பண்ண அந்த கல்லெலாம் இன்னும் எடுக்கலாது அப்படியே இருக்குது. எங்களோட ரெசிடென்சிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலை வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ ஹில் ஸ்டேஷன் ஒரு வியூ பாயிண்ட்டாக வச்சு தான் வந்துட்டு இங்கே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் நிறைய தேக்கு மரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம இப்போ மாடிக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். மார்னிங்கில் வந்து நல்லா வாக்கிங் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேலே இருக்குது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் வந்து மார்னிங் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். இங்கே வரைக்கும் ஆப்போசிட்டில் நிறையா ரெசிடென்சிலாம் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ கீழே போயிட்டு உள்ள ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இந்த காட்டேஜில் க்ளவுட் ரெசிடென்சியில் வாங்க போகலாம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம்ஸில், மார்னிங் டைமில் இங்கே கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா செடியெலாம் வச்சு கலர்ஃபுல்லாக வந்துட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு க்ளவுடியாக இருந்திருக்கு இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். என்டர் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு போட்டிக்கோ இருக்குது. ஸோ நம்ம மழை டைம்லேயும் நல்லா ஒரு பனி டைம்லேயும் இந்த மாதிரி வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ போயிட்டு இருக்கும்போது இங்கே ரிலாக்ஸேஷனுக்கு வந்து சேர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் வந்துட்டு லாபி. ஸோ சோஃபா இங்கே வந்து லாபியில் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி சீட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ அப்படியே வெளியிலலாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இன்டீரியர் வுட் டெக்கரேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். நல்லா கர்ட்டன்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்ஸில் ஃபால் சீலிங்ஸ்லாம் சூப்பராக, இன்டீரியர் ஒர்க்ஸு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நீங்கள் செக்இன் ஆகிறீங்க, லைக் நைட் வரீங்களாலும் இல்லை மார்னிங் செக்இன் ஆகிறீங்க, 24 hours கணக்கு தான் இந்த காட்டேஜுக்கு வந்து பேமெண்ட்டு. ஸோ மார்னிங் ஒரு 10:00 டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:00 வரைக்கும் 1 day பேக்கேஜஸ் மாதிரி அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கிளீனப் பண்ணுறதுக்காக நம்மளை ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிளீனப்புக்காக வந்துட்டு இங்கே ஒரு செட்டப் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ரெண்டு கெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு மேஜர் பெட்ரூமும், அங்கே சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மேஜர் பெட்ரூம்ஸும் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 15 to 20 members வந்தீங்கன்னா கூட இதை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா கூட ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைட்டிங் செட்டப்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த சைடில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
ஸோ அங்கங்கே சார்ஜிங் ஃப்ளக்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் சார்ஜிங் ஃப்ளக்ஸ்லாம் இருக்குது, லைட் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க மாஸ்டர் பெட்ரூம்க்கு இப்படி ஒரு டோர் இருக்குது, அண்ட் தென் ரெஸ்ட் ரூம்க்கு இந்த சைட்லேயும் வந்துட்டு லாபியில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோர் இருக்குது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி போனோடனே இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கர்டன்ஸ் கூட இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து வாட்டரியாக இருக்குது, இல்லைனா அந்த அளவுக்கு வந்து க்ளவுட் இங்கே இருக்கிறதுனால. ஸோ இதுதான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். வா சூப்பர்ல. இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு அந்த சைடு நான் காமிச்ச ரெஸ்ட் ரூம்க்கு இன்னொரு ஒரு வழியும் இந்த சைடு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி கபோர்ட்ஸில் லாக்கர்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் திங்ஸை. லாபிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூஜாரம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு அப்படியே போயிடலாம். ஸோ இதுதான் கிச்சன். கிச்சனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம குக் பண்ணிக்கணும்னா குக் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் அவைலபிள் இருக்குது, நம்மளுக்கு ஆரோ வாட்டர் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அந்த கேஸஸ் வேணும்னாலும் ரெண்டுக்கு தருவாங்க, ஆல்வி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அந்த தென் இப்படியே போனால் வந்து டுவர்ட்ஸ் அப்படியே பேக் சைடுக்கு போயிடுற ஒரு வழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ஓவராலாக முடிஞ்சிச்சு நம்மளோட ரூம் டூர். ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக ரூம் டூர் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிடென்சி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் நீங்கள் வேணும்னா வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது எந்த விதமான ப்ரொமோஷன்ஸும் இல்லை, நான் வந்து ஸ்டே பண்ணதுனால உங்களுக்கு காமிக்கணும் அப்படினால இதை காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த வீடியோஸ் போடணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.